ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வேறு யாரும் எனக்கு எந்த தேவையும் கிடையாது, என்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், நான் ஒரு விடயத்தை பொறுப்பு சாட்டுவதற்கு அல்லாஹுவை தவிர சிறந்த இடத்திலே வேறு யாரும் கிடையாது, என்னுடைய ரப்பே நான் பரம் சாட்டுவதற்கு போதுமானவன், அவனே சிறந்தவன் சிறப்பானவன் என்பதுதான் இந்த துஆவுடைய அர்த்தம். கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காவிர்கள் அடந்தேறி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தன்னுடைய தோழர்களுக்கும் நோவினை கொடுக்க வேண்டும் என்று வந்தார்களோ அந்த நேரத்திலே சொல்லப்பட்டது, இன்னன்னாஸ கத ஜமஉ லகும் ஃபஹ்ஷௌஹும், மக்கள் எல்லோரும் உங்களுக்கு அநியாயம் செய்வதற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், உங்களை கொல்லுவதற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், எனவே அவர்களை பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்திலே ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் தான் அதிகரித்ததே தவிர அவர்கள் பின்வாங்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வகாலு ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்த குரலில் இதை சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எமக்கு போதுமானவன். யாருடைய எந்த பலத்துக்கு முன்னால் நாம் அல்லாஹுவை நம்புகிறோம், அல்லாஹ் போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், பொறுப்பு சாட்டுவதற்கு பரம் சாட்டுவதற்கு அல்லாஹுவின் மீது தவக்கல் வைப்பதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாருமே சிறந்தவர்கள் அல்ல என்ற இந்த துஆவை சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்படுகிறார்கள், பயங்கரமான ஒரு நிலை, யாரும் உதவிக்கில்லாத ஒரு நேரம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமானில் உயர்வானவர்கள், அவர்கள் அந்த நேரம் நெருப்புக்குள்ளே இருந்து சொன்ன வார்த்தை என்ன சகோதரர்களே சகோதரிகளே? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இந்த நெருப்பு குண்டத்திலே நம்ருதுடைய படை என்னை தூக்கி வீசினார்கள், இந்த நேரம் என்னை தூக்குவதற்கு கருணை காட்டுவதற்கு வேறு யாருமே கிடையாது என்னுடைய ரப்பை தவிர, எனவே ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இவன் தான் சிறந்த பொறுப்பாளன், என்னுடைய கவலைகளை என்னுடைய இந்த கஷ்ட நிலையை ஏற்றுக்கொண்டு என்னை விமோசனம் கொடுப்பதற்கு சிறந்த பொறுப்புதாரி அல்லாஹ் தான் என்று ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே தான் யார் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துஆவை உண்மையான உள்ளத்தோடு, சாதிகம் மின் கல்பிஹி, உண்மையான உள்ளத்தோடு அல்லாஹுவை பயந்தவராக உண்மையான உள்ளத்தோடு சொல்லுவாரோ, ஃபல்லாஹு ஹஸ்புஹு, அல்லாஹுவே அவருக்கு போதுமானவன். எனவேதான் ஒரு மனிதன் அநியாயம் செய்தானா, அநியாயம் செய்யப்பட்டவர் சொல்லட்டும், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் உங்களை பொறுப்பெடுப்பான். கவலையில் சஞ்சலத்தில் இருக்கிறீர்களா, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுடைய கவலை சஞ்சலத்தை பொறுப்பெடுப்பான். வறுமையோடு இருக்கிறீர்களா, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லுங்கள், எந்தொரு பலமும் யாருடைய கையை எதிர்பார்க்க வேண்டாம், அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். இதே போல நோயோடு இருக்கிறோமா, நாம் இருக்கக்கூடிய காலமும் மிக கவலையான ஒரு காலம், பயங்கரமான நோய் பரவி இருக்கும் காலம். இந்த காலத்திலும் நானும் நீங்களும் அதிகமாக உலக மக்கள் முஸ்லிம்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பொறுப்பாளன் என்ற அந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். யார் சொல்லுவார்களோ அல்லாஹுவே அவர்களுக்கு போதுமானவன். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் போதுமானவனாக இருக்கிறான். ரப்பே, எம் அனைவரையும் உன்னுடைய பொறுப்பிலே வைத்து நீயே எம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. எல்லா கெடுதிகளை விட்டும் ஆமீன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன்.